ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்மளால தெரியும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இது கிடையாது. அதாவது இந்திரா காந்தி பீரியடில், அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதை கொண்டு வருவாங்க. இது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரண் சிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைப்பாங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் இதை கொண்டு வருவாங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யா, முன்னாடி இருந்து ரஷ்யா, அதிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போது இது எதில் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, Part 4A ஆர்டிக்கல் 51A அப்படின்னு ரெண்டு புது அந்த இதில் கிரியேட்டடில் தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முக்கிய விஷயம். அடுத்தது இது கொண்டு வந்த அப்புறம், ஃபண்டமெண்டலி கொண்டு வந்த அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா, சொல்லப்பட்ட விஷயங்களை பிரேக் பண்ணால் அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு கமிட்டி திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுதான் வருமா கமிட்டி 1999. இந்த கமிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மீறினால் தண்டனை வந்து தனியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி சட்டங்கள் அதுக்கு இருக்குது. இப்போ நேஷனல் ஃப்ளாக் ஆக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்லாம் இருக்குது. இந்த ஆக்ட் மூலயமாவே தண்டிச்சிக்கலாம். அதனால் இதுக்குன்னு தனியாக ஒரு பனிஷ்மெண்டபிள் ஆக்ட் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறுமா கமிட்டி செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டலில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது சுரன் சிங் கமிட்டியில் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் 8 தான் இருக்கும், அதனால் தெரிஞ்சிங்க. ஆனால் ஃபண்டமெண்டலி ஃபஸ்ட் கொண்டு வரும்போது மொத்தம் 10 கொண்டு வந்திருப்பாங்க. 11, ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11 இருக்குது மொத்தம். இந்த 11வது எப்போ கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா 2002, அதாவது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஃபண்டமெண்டலி 11வது ஃபண்டமெண்டலி. இப்போது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல், அதாவது நம்ம தேசிய கீதம், தேசிய கொடி இதுக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டியூட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போது காந்தி பற்றி பார்க்கும்போது, இப்போது அகிம்சையாக இருக்கட்டும், சட்ட மறுப்பு இயக்கமாக இருக்கட்டும், அதாவது ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அகிம்சையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொள்கை, இதுதான் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கு மெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொள்கைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், இல்லை இந்த மாதிரி கொள்கைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாத்தல், அதாவது நேஷனலிசம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இது. இறைமையாக ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு இறையாண்மை நம்மளோட இந்தியாவில் வந்து இப்போ நமக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது, அதாவது இந்தியாவோட செக்குலரிஸ்டுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது தேச பாதுகாப்பாக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராகும், அதாவது இப்போது வார் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னா, ஒருவேளை இராணுவத்தில் பத்தலை, இராணுவ ஆட்கள் பத்தலை அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகனும் போய் அதில் பங்கேற்கணும் அந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். அடுத்தது சமயம், மொழி, பிராந்தியம் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தலைவராக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்களின் அனைவரிடம் சகோதரத்துவத்தை வளர்த்தது. ஷார்ட்டாக சொல்லலாம் சகோதரத்துவம், யாருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் பிரதர்ஹுட்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இன்னும் அடுத்த உள்ளடிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் மெயினாக வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். பெண்களுக்கு ஒத்துழைப்படுத்துறதோ இல்லை பெண்களை வந்துட்டு அடிமை பொருளாக நடத்துகிறதோ வியாபாரமாக பண்ணுறதோ வந்துட்டு தவறு அப்படிங்கிற பேசியிருப்பாங்க. அடுத்தது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பார்த்ததால், இந்தியா பழமை, ரொம்ப பழமையான கலாச்சாரம், ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது, அதாவது உங்களுடைய கலாச்சாரத்தில் இன்னொரு கலாச்சாரத்தை போய்ட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள், எந்த கலாச்சாரத்தையும் வச்சு அவங்க வந்து சிறுபான்மையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்கள வந்து ஒடுக்கக்கூடாது, அதாவது அவங்களுக்கு தனி கலாச்சாரம் தான் அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது காடுகள், ஏரிகள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அச்சுழல் ஈகோசிஸ்டம், நம்மளோட ஈகோசிஸ்டத்தை பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், காடுகள் வளர்ப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். இப்போ நம்ம சேட்டலைட் இந்த மாதிரி இதில் வந்து நம்மளுடைய மாணவர்களோட தூண்டுகோள் அதிகமாக இருக்கணும், இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பங்கேற்கணும். அதே மாதிரி ஸ்கவுட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், ரெட் கிராஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் மக்கள் அதிகமாக பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அதாவது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் பொது சொத்துக்களை வந்து ஃபஸ்ட்டு சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இப்போது நிறைய பதிலாக பார்த்துருக்கீங்க, பழசாக படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னா பஸ்ஸை கொளுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது தனிப்பட்ட மற்றும் கூட்டுறவு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல், அச்சீவ்மெண்ட்ஸ் வெவ்வேறு ஃபீல்டில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லா துறையிலையும் வந்து இண்டிவிஜுவலாக அச்சீவ்மெண்ட் பண்ணணும், குரூப்பாகவும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 6 முதல் 14 வயது, அதாவது இந்த குழந்தைகள், அதாவது 6 வயது இந்த குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி, அது நமக்கு அனைவருக்கும் கல்வி அப்படின்னு வழங்குது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா
நம்ம இதிலே சொல்லியிருப்பாங்க, அதாவது 21A சொல்லியிருக்கோம். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டின், அதாவது இந்திய ஒரு பெற்றோர் இல்லை பெற்றோர் இல்லாத உங்களுக்கு கார்டின் அப்படின்னு சொல்லுவாங்களா, பாதுகாவலர், இவங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க இதுக்கான வழிமுறையை செஞ்சு கொடுத்துருக்கணும். அவங்க வந்து அந்த நிலையை அடுறதுக்கு ஒருத்தவங்க ஒரு தூண்டுகோலாக இருக்கணும், இல்லை வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். இதுதான் 2002 சேர்க்கப்பட்ட கடைசி பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.